காஷ்மீரில் வழக்கத்துக்கு மாறாக பனிப்பொழிவு குறைந்து இருப்பதால் அம்மாநிலத்தின் சுற்றுலாத்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் பனிக்காலங்களில் பனிச்சறுக்கு விளையாட்டு, போனி ரைட், கேபிள் கார், போட் ஹவுஸ் ரைட் என அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதும். நவம்பர் மாதத்திலிருந்தே சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்தவாறு இருப்பார்கள். ஆனால் இந்த ஆண்டு பனிப்பொழிவு மிகவும் குறைவாக இருந்ததால் பனிச்சறுக்கு மைதானங்கள் எல்லாம் வறண்டு பாலைவனமாய் காட்சியளிக்கின்றன. சென்ற முறை சுமார் 100,000 சுற்றுலா பயணிகளை ஈர்த்த காஷ்மீரால் இந்த முறை 50,000 பேரை கூட ஈர்க்க முடியவில்லை. இதனால் அம்மாநிலத்தில் சுற்றுலாத்துறையால் கிடைக்கும் வருமானம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பனிப்பொழிவு நீடித்தால் அம்மாநிலத்தின் நிலத்தடி நீர்மட்டமும் பாதிக்கப்படும் என்று தெரியவந்துள்ளது.